வணக்கம் நேர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது நம்ம கர்நாடகா பார்டரில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். அதில் நிறைய ஆடுகள் மாடுகள் வந்து திறந்த மேய்ச்சலுக்கு பயன்படுத்தி வராங்க. அதில் நான் சோர்ஸ் பண்ணணும், அதாவது இந்த அஞ்சான் மரம், இந்த மரத்தை வந்து நான் சோர்ஸ் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி இருந்தேன். இந்த மரத்தை அனிமல்ஸ், அது முக்கியமாக திறந்த மேய்ச்சலில் இருக்கிற வெள்ளாடு செம்மறியாடு அதிக அளவில் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றது உண்டு. அது இப்போ பாரம்பரியமாக இருந்த ஒரு மரம், இப்போது நடப்பில் அது நிறைய குறைஞ்சிருக்குது அதனோட எண்ணிக்கை. அது முந்தைய காலங்களில் எந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயிகள், இப்போ எது குறைஞ்சிருக்குது, அதனால் இது எதனால் தாக்கம் இருக்குது, இதனோட தேவை இருக்குதா, இல்லை இதனோட முக்கியத்துவம் இல்லாதனால இது குறைஞ்சிருக்குதா, இது என்னென்ன மாதிரிலாம் வந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது இந்த பகுதியில் நம்ம கூட மகேந்திரன் இருக்கார். இவர் ஆட்டுப்பண்ணை வந்து வச்சுருக்காரு, இது முந்தைய பணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் இதை பீரியட் வைஸ் வந்து இதை தீவனமாக கொடுத்துட்டு இருக்காரு. இதை கட் பண்ணி, ஏன்னா அதிக உயரம் கொண்ட அந்த மரத்தை கட் பண்ணி கொடுக்கறது உண்டு. இதனோட சயின்டிபிக் நேம் ஹார்ட்விக்கா பின்னட்டா. இந்த மரத்தை கட் பண்ணி இலைகள் வந்து, அதாவது திறந்த மேய்ச்சலுக்கு வர விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடுகள்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்டு அதில் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கட் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ உயர மரம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃப்ரேமில், எவ்வளோ உயர மரம் இருந்தாலும் அதை அதனோட கிளையை வந்து கட் பண்ணி கொண்டு போயிட்டு அதை பட்டியிலையோ இல்லை அதனோட ஃபார்ம் ஷெட்டில் போயிட்டு வச்சுருப்பாங்க. வச்சுட்டு உடனே கொடுப்பாங்க. இதை டைரெக்டாக கட் பண்ணி இமீடியட்டாக கூட கொடுத்துக்கலாம். இது உயரம் கீழே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மரத்தை சுற்றி உள்ள ஏரியாவில் எப்படியாவது ரிஸ்க் எடுத்து கூட அந்த ஆடு எவ்வளோ தூரம் ஏற முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து அது ட்ராவல் பண்ணி அது சாப்பிட்டுக்கிறது உண்டு. இப்போ இந்த மரத்தோட அனுபவங்கள், இந்த மரம் எந்தெந்த தேவைகளுக்கு இருக்குது, இது எதனால் குறைஞ்சிருக்குது, அதேமாதிரி இதை எதை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் வந்து அவர் வந்து ஃபார்முக்கு இதை பயன்படுத்திட்டு வராரு. அவர் இந்த டீட்டெயில நம்ம வியூஸுக்கு வந்து மெசேஜ் ஷேர் பண்ணுவார். வணக்கம் வணக்கம் மக்களே, இது வந்து இதுதான் இந்த பேக்ரவுண்டில் தெரியும் பாருங்க, இதுதான் ஆச்சா மரம். இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, வந்து குட்டிங்க வளர்ப்பு ஆடு மாடு எல்லாமே இது சாப்பிடும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட குட்டிங்களுக்கு, ஆட்டு குட்டிங்க பால் குட்டிங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம், ஏன்னா இதில் இது யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இதில் வந்து நார் சத்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து காலையில ஈவினிங்கும் வந்து பால் கொடுத்ததும் பால் வந்து தனியாக குட்டி பால் பட்டியில் விடாத, தனியாக செப்பரேட்டாக பால் குட்டிக்கு தனியாக ஒரு செட்டில் இருக்கும், செட்டில் இருக்கும். நைட்டும் நைட்டு பால் கொடுத்ததும் நைட்டு ஒரு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது தனியாக செப்பரேட்டாக கட்டி விட்டுருவோம் அந்த குட்டிங்க சாப்பிட்றதுக்கும். அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி, மார்னிங் இதே மாதிரி தான் நம்ம கட்டிட்டு, இதில் வந்து நார் சத்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குட்டிங்க வந்து பால் குடிச்சதும் இது அதிகமாக லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுறது. அந்த தாய் ஆட்டுக்கு அதிக அளவில் பால் உற்பத்தியும் கிடைக்கும், பிளஸ் இந்த குட்டியை நம்ம சாப்பிட்றதுனால குட்டியும் சீக்கிரம் வந்து பெருசாயிரும். நமக்கு இந்த தலையை வந்து விரும்பி லைக் பண்ணி மாடு மாடு ரொம்ப நல்லா ஈஸியாக சாப்பிட்றோம். இது இந்த டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குங்க? இந்த டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, இது வந்து இது நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளே அதை சாப்பிடலாம், அது எதுவும் ஆகாது. நம்ம சாப்பிட்டுருக்கோம், அது கொஞ்சம் இந்த புளிய மரம் கேள்விப்பட்டு அந்த டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் இருக்கும். அதனால நல்லா லைக் பண்ணி இது மேக்சிமம் இந்த ஏரியால, இந்த இது வந்து இந்த மரம் வந்து மலைப்பாங்கான ஏரியால தான் அதிகமா வரும். இது வந்து சமவெளி பகுதியில வளராது. இது விதையில இருந்து தான் உற்பத்தி பண்ண முடியும். இப்ப 100 விதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எத்தனை விதை வந்து முளைக்குங்க? ஒரு இது வந்து 60, அதாவது 100 ஈஸ்ட் 100 விதையில ஒரு 40 விதை தான் வந்து முளைப்பு தன்மை இருக்கும். இப்ப இந்த ஏரியாவில உயரமான மரங்கள் மட்டும்தான் இருக்குது. நம்ம ரொம்ப தேடி வந்து பார்த்ததுல இந்த மரம் உயரமா இருக்குது. ஒரு இந்த நம்ம சுற்றியுள்ள ஏரியாவில் 100 மீட்டருக்குள்ளார ஒரு 30 மரம் 20 மரம் தான் இருக்குது. இப்ப இந்த சுற்றி உள்ள ஏரியாவில சின்ன மரம் எதுவும் கிடையாதுங்க. சின்ன மரம், ஏன்னா சின்ன மரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இந்த ஆடு மாடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதுனால வளர்றப்பே சின்ன மரமா செடியா இருக்கிறப்பே சாப்பிட்றதுனால இது உயரமா கிடையாது. இதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20-30 இயர்ஸ் மரம் இல்ல. இதுல நிறைய பிரான்சஸ் வந்து கட் பண்ணி, இந்த ஆச்சா மரத்துல நிறைய பிரான்சஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மேலக்கிற கட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆச்சநாத்து கயிறுன்னு சொல்லுவாங்க. ஆச்சா மரம் தான் இங்க, அது வந்து அஞ்சான் மரம் நீங்க சொல்றீங்க, அதை வந்து அது மருவி வந்து ஆச்சா மரம் இந்த ஏரியா வந்து மாறிடுச்சுங்க. இது வந்து இந்த அதாவது கர்நாடகா பார்டர் பிளஸ் கர்நாடகா பார்டர் ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு இந்த ஏரியாவில தான் இந்த மரம் மேக்சிமம் இருக்கும், வேற எங்கேயும் கிடையாது. இதனோட வந்து இன்டர்
அந்த ஸ்டீம் இருக்கு இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனது. இது வந்து கருங்காலி மாலைக்கு இதை மிக்ஸ் பண்ணி செல் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மந்து இன்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு இல்ல, மரமே பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர்ல ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆமா ஆமா, அதனோட அந்த டோட்டல் டென்டர் இது பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் இருக்குது. மரப்பட்டை மரப்பட்டை ஃபுல்லா உரிச்சதுக்கு அப்புறம் கூட உள்ள பிரவுன் கலரையும் மத்த மாதிரி எதுவும் கிடையாது, கருகருன்னு தான் இருக்குது. அது மரக்கட்டை அதுதான் ஸ்ட்ராங். அது அதனோட வெளிப்புறமே வந்து கருகருன்னு இருக்கிறதுனால உள்புறம் அந்த சேவ் இருக்கிற இடத்துல கருப்பா தான் இருக்கும். அந்த சேவே ஃபுல்லா கருப்பா தான் இருக்கும். இது வந்து மரம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இது இந்த ஒரு மீடியம் ஹைட் தான், இதை விட ஜாஸ்தியா வந்து 200 feet ஹைட்டு கூட போகும் இருக்குங்க மரம். அதெல்லாம் ரொம்ப ஒரு 100 years மரமா இருக்குங்க. இல்ல அதிகம் இருக்கிற, ஏதாவது இது எவ்வளவு உயரம் வந்தாலும் இந்த இருக்கிற விவசாயிகள் இதை கட் பண்ணி அனிமல்ஸ் எங்க ஏரியால போறதில்ல. எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் அதுல நல்லா தலை ஆச்சந்தலை இருந்தாலும் எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் அதை எவ்வளவு பெரிய மரம் ஏற முடியாத மரம் இருந்தாலும் அதுக்கு ஏதோ கவட்டை இதுக்கு ஏணி மாதிரி ஏதோ ரெடி பண்ணி ஏறி ஏறி கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்குதுன்றத விவசாயத்தை செஞ்சது. ஏன்னா எவ்வளவோ மரம் இருக்குது, இப்ப இங்க வந்து அரப்பு மரம் இருக்குது, ஊஞ்ச மரம் எவ்வளவு இருந்தாலுமே ஊஞ்ச மரம் அது வந்து ஆடு லைக் பண்ணாது. அதாவது கம்ப்ளீட்டா ட்ரையா இருந்துச்சுன்னா ஊஞ்ச மரத்தை சாப்பிடும், அதை நான் பாத்துருக்கோம். ஆனா பச்சை வந்து பச்சை அதிகமா இருக்கிறப்ப அது ஆடு மடுகு எது டேஸ்டா இருக்குதோ அதை தான் விரும்பி சாப்பிடுறது. ஆனா இது வந்து எப்பயும் எனிவே மாசத்துல 12 months இது சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாது. இப்ப குட்டி கொண்டு போய் நம்ம பட்டியல கட்டிடுறாங்களா அவ சுத்தமா சாப்பிட்டுங்க, ஒரே இலைய கூட வேஸ்ட் பண்ணாது. மர தண்டிமே சாப்பிடும் போது அது இலையோ இலையோட கிளையோ இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிடுவோம். இப்ப நம்ம வியூவர்ஸ் இந்த மரத்தை ஒரு ஆட்டு பண்ணை இருக்கிற இடத்துல நாமளே வச்சோம்னால வளருங்களா? விலையை வச்சா வந்து வாய்ப்பு கம்மி தாங்க. வந்தா ஒரு சமவெளி பகுதியில வந்து இப்ப இது மலைப்பாங்கான ஏரியாஸ்ல டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வச்சா வரும் ஒரு 40 feet அந்த ஓகே ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஆனா இது வந்து லேட் ஆகுங்க, ஒரு 10 years அந்த மாதிரி ஆனாதான் கொஞ்சம் மீடியம் எல்லா வேல்யூ இருக்கு. நாட்கள் அதிகமா இருக்கும் இல்ல, தனிப்பட்ட முறையில பராமரிச்சு நான் விவசாயிகள் கொடுத்துருக்கிறேன். அவங்க ஒரு 3 years வந்து ஈல்டு வந்துருக்குது. அவங்க என்னன்னா செப்பரேட்டா நம்ம வந்து விதை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், வேலையும் செப்பரேட்டா வந்து அவங்க சோர்ஸ் பண்ணி அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கும் போது நியூட்ரிஷன் கொடுத்து பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது செம்மண் அதிகமா வந்து அந்த மரத்தை சுத்தி பதுக்கி இருக்கிறாங்க, மலை மண் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது அது அதிகப்படியா வந்து விளைச்சல் வந்திருக்குது. ஆனா அதை கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி அகத்தி கட் பண்றோம் கட் பண்றாங்க, அது மாதிரி இருக்கும்போது அதை விவசாயிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கும் போதும், அதாவது இது செயற்கை முறை கிடையாது, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனா இது வந்து இது டெவலப் பண்றது டெவலப் பண்ணாலும் இது வந்து ஆனா ஆட்டுக்கான சத்து இதுல நிறைய இருக்கிறதுனால இது வந்து இதுல புரதச்சத்து படித்த வகையில புரதச்சத்து நார்ச்சத்து நல்லா அதிக அளவுல இருக்குங்க. சோ இது கால்நடைகள்ல ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி கொடுக்கறதுனால அது ஒரு வீரியம் மிகுந்தது, நம்மளுக்கு தேவையான பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், கறவை திறன் எல்லாம் கூடும். மொத்தத்துக்கும் பாத்தீங்கன்னா இது பெனிஃபிட் உண்டான ஒரு மரம் தாங்க. சோ இத முந்தைய காலங்கள்ல அதிக அளவுல இருந்துச்சு, இப்பயுமே திறந்த மேய்ச்சலுக்கு கொண்டு வர விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. இது கண்டினியூவாவே இதனோட தேவை இந்த கடந்த உங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு 10-30 years வந்து தேவைகள் இருந்ததே இருக்கு. அதுக்கு முன்னாடி முந்தைய காலங்கள்ல இது இந்த ஆச்சமரன்றது முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் வந்து பயிரிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுல வர ஈல்ட பச்சை ஈல்ட கட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே, இத பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கனாலும் சொல்லுங்க. இல்ல இது அவ்வளவுதாங்க, எனக்கு தெரிஞ்சது இது அவ்வளவுதாங்க. இது மேக்சிமம் நம்ம வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனமா யூஸ் பண்றாங்க நம்ம ஏரியால. இது வந்து குட்டி வந்து பால் குட்டிங்களா இது சாப்பிட்டா சீக்கிரம் வந்து க்ரோத். பால் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பால் குடிச்சிட்டே இருக்குது, குடிச்சிட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இலைய சாப்பிடணும், ஏதோ ஒரு பச்சை சாப்பிடணும், பால் மட்டும் தான் குடிச்சிருக்கு. முதல் டைம் வந்து இலைய சாப்பிடும் போது அந்த முதல் டைம் குடுக்கும் போது முந்தைய காலத்துல அது இந்த இலைய கொடுத்துதான் பழக்கப்படுத்துவாங்க. ஏன்னா இது இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு கலவையா இருக்கும். அதனால இந்த ஆச்சமரத்தை அந்த குட்டி முதல் முறை பால் குட்டியிலிருந்து வந்து பச்சை தேவைப்படும் போது அதுக்கு ஆச்சமர இலைய கொடுத்துதான் பழக்கப்படுத்துறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அதுல புளிப்பு சத்து இனிப்பு சத்தும் இருக்கு, ரெண்டுமே இருக்கிறதுனால ஈஸியா சாப்பிட்டு பழகிறது ஈஸியா. அதுக்கப்புறம் தான் வந்து மத்த தீவனம் வந்து சாப்பிட்டா பழகிடும் அப்படின்னா இது ஒரு ஐதீக மரமாவும் இருக்குதுன்றது குறிப்பிட ஒரு குறிப்புல இருக்கு. சோ இந்த மரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயிரிடலாம். இந்த டீட்டெயில் நீங்க நம்ம வியூஸ்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணதுல ரொம்ப நன்றி. நன்றி 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 நேயர்களே.